அஸ்வன் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஜேஇஇ மெயின் சீசன் ஒன்னுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்திருக்கிற ரிசல்ட் வந்து பர்சன்டைலில் வந்திருக்கு. இது வந்து பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. பர்சன்டைல் அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் 70% அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி மொத்த பரிசு எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் 70% மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். நீங்கள் வாங்கின மார்க் இது கிடையாது. உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த பர்சன்டைல் ஸ்கோர் அப்படிங்கிறது. அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், அல்லது டோட்டல் ஸ்கோராக இருக்கட்டும், கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கோர் அப்படிங்கிறது. அனதர் ஒன் எக்ஸாம்பிள், 90% அப்படின்னா மொத்த பரிசு எழுதின ஸ்டூடெண்ட்ல 90% மாணவர்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க என்று தான் அர்த்தமே தவிர, இது நீங்கள் வாங்கிய மார்க் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸுக்கு 1% கொடுத்துருப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்கு 1% கொடுத்துருப்பாங்க, மேத்தமேட்டிக்ஸ்க்கு 1% கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். நமக்கு வந்து டோட்டல் என்டிஏ ஸ்கோர் அப்படின்னு சொல்லி அந்த 1% கொடுத்துருப்பாங்க, அதுதான் உங்களுடைய மார்க். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மூணையும் ஆட் பண்ணி, சார் எங்களுக்கு மூணு ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் ஸ்கோர் அதுதான் உங்களுடைய ஃபைனல் பர்சன்டைல். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட்ல நீங்க எத்தனாவது ஆளாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட 1% தான் அது. அதனால அது எந்த யூஸும் கிடையாது, சப்ஜெக்ட் வைஸ் பர்சன்டேஜ் யூஸ் கிடையாது. யுவர் டோட்டல் என்டிஏ ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஸோ அதுதான் உங்களுடைய என்டிஏ ஸ்கோர், அதாவது ஃபர்ஸ்ட் சீசனுடைய ஜேஇஇ பர்சன்டைல். இவ்வளவு பர்சன்டைல் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு ரேங்க் வரும், அந்த ரேங்க்குக்கு எந்தெந்த காலேஜ் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இமீடியட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு நீங்க கால் பண்ணுங்க. சோ தட் தே வில் கைட் யூ டு ரீச் மீ. ஆல் தி வெரி பெஸ்ட்.